கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 51வது அதிகாரத்தினுடைய செகண்ட் செக்ஷனை தியானிச்சிருக்கிறோம். சங்கீதம் 51 செகண்ட் செக்ஷன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். எனக்கொத்தாசை வரும் வருவதா நேராயன் கங்கலையேர் எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் வருவதாம் நேராயன் கங்கலையேர் எடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமியும் படைத்த என்ன கடங்கா நான்மைகள் வருமே, என் கண்கள் ஏறு எடுப்பேன். என்ன கடங்கா நான்மைகள் வருமே, என் கண்கள் ஏறு எடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கங்கலையே எடுப்பேன். மலைகள் பெயர்ந்த கண்டிடினோம், திலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் பெயர்ந்த கண்டிடினோம், மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபையினாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களையே எடுப்பேன். என் காலை தள்ளாடவாட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாடவாட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ரபகல் உறங்காரே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராயன் கங்கலையே எடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வலுவாது காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சாந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கங்கலையே எடுப்பேன். எத்தீங்கம் எதை அருகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவான். எத்தீங்கம் என்னை அணுகாமல் போகையும் வரத்தையும் பாத்திரமாக கபரை இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பாத்திரமாக கபரை இது முதலாய். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். வின்சி ஜாய்ஸ் மேரி ராணி சிஸ்டர் பிரைசலார், கர்த்தர் நல்லவர். நம்ம 51வது அதிகாரத்துடைய ஒரு ஆழத்தை நான் உங்களுக்கு போன வாரம் நான் சொல்லிக் கொடுத்தேன். அது என்னன்னா ஒரு மூன்று செக்ஷன்ல காமிச்சேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த பத்சேபாள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு ஒரு நெருங்கின 30 சோல்ஜர்ஸ் பண்ண பவர்ஃபுல் சோல்ஜர்ஸ், அதில் ஒருவருடைய மகள் தான் இந்த பொண்ணு. இவங்களுடைய அந்த அவருடைய தகப்பன் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எலியா அவனுடைய பேர். இந்த எலியாவுடைய தகப்பன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகிதோப்பெல். அகிதோப்பெல் தாவீதுடைய ஆலோசனைக்காரர். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான குடும்பத்திலிருந்து வந்த பெண்ணு தான் இந்த பத்சேபா. பிராக்கெட்டை வாசிப்போமா, 51வது அதிகாரம் பிராக்டர். பெத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்திற்கு நாத்தான் தீர்க்க தரிசி அவனத்தில் வந்து அவளுடைய பாவத்தை உணர்த்தின போது ராகத்தனுக்கு பரிந்து செய்ய. அப்போ ஆண்டவர் யார் அனுப்புகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாத்தான் தீர்க்க தரிசி அனுப்புகிறார். இப்போ ஒவ்வொரு வசனமாக பார்க்கும்போது முதல்ல ஒரு செக்ஷன் 1-12 வரை ஒரு செக்ஷனாக பார்க்குறோம். 1-12 வரை உமது ரட்சத்தின் சமத்து. 1-12 உங்களுடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்துள்ள உற்சாகமான அது எனக்கு தரும். இது ஃபர்ஸ்ட் ஒரு 12 செக்ஷன். 2வது செக்ஷன் மீதியை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தாவீதுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விசேஷமான கிருபையை கொடுத்துருக்கிறார். அது என்ன வாசிப்போமா, ஏசாயா 55வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 55:3 லாஸ்ட் செக்ஷன் செகண்ட் செக்ஷன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளே உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை இருக்கும்.
இது தாவிதுக்கு ஏற்படுத்தின நிச்சயமான கிருபை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுலை குறித்து நீங்க ஏற்கனவே வாசிருக்கோம். சவுல் பாவம் செய்த உடனே ஆண்டவர் தூக்கிட்டார். தாவிது ரொம்ப விவரமானவர். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டார், ஆண்டவரே நான் ஒரு பாவியா, ஆண்டவரே எஸ் இந்த ராஜாவை தூக்குன மாதிரி நீங்க என்ன செய்யக்கூடாது, என்னைய தூக்கிட கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டார். அதனாலதான் ஒரு நிச்சயமான கிருபியின் அடிப்படையில் அதை நம்ம பார்க்க போறோம். தாவிது என்னெல்லாம் பாவம் செய்தார்னா, கொலை செய்தார், பிறருடைய மனைவி இச்சித்தார், பொய் சொன்னார், எல்லா பாவம் செஞ்சிட்டார். செஞ்ச பிறகு ஆண்டவர் செய்கிறாரு, ஒரு நித்திய கிருபையை அவருக்கு கொடுக்கிறார். ரைட். இதில் என்ன ஒரு பேசிக்கான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வசனத்தை வாசிப்போம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். இந்த கிருபை என்ன கிருபை என்னன்னா, சவுலுக்கு கொடுக்காத கிருபை. ராஜா சவுல் பாவம் செய்த உடனே சீட்டை தூக்கிட்டார். வேற ஒரு ஆள் என்று இருதயத்துக்கு ஏற்ற தாவிதுன்ட்டார். அப்ப தாவிது கேட்கறாரு, அண்டவரே எனக்கு என்ன செய்யணும், நீங்க ஒரு கிருபையை தரணுங்கிறார். அந்த கிருபை உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிருகந்த இறக்கத்தினுடைய என் மீறுதல்கள் நீங்க என்ன செய்ய. மீறுதல் என்றால் என்ன பாசிப்பமா? சங்கீதம் 32:1, சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்படும். மீறுதல்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ போலீஸ் டிராஃபிக்கில் ஒரு கோடு போட்டுருப்பாங்க, காரங்க நிற்கும், அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான் அவங்க நிற்கணும், கோட்டுக்கு அந்த பக்கம் என்னன்னா ஃபைன், மீறக்கூடாது, கோடை மீண்டக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற கற்பனைகளையும் கட்டளையும் நம்ம மீறக்கூடாது. எவர்களுடைய மீறுதல் மன்னிக்கப்படுகிறதோ, என்னுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ அவன் பாக்கியவன். சரி, இப்போ என்னாலானா மீறுதல் அக்கிரமம் பாவம் எல்லாத்தையும் ஆண்டவர் சிறார் சுத்திகரிக்கிறார். 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 51:3 என் மீறுதல்களை நான் எப்பொழுதும் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவம் எனக்கு முன்பாக நிற்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 38:17 வாசிப்போம். சங்கீதம் 38:17, நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன், என் துக்கம் எனக்கு முன்பாக இருக்கிறது. பாவம் துக்கம், பாவம் செய்யறது மனிதனுடைய சுபாவம், ஆனா அது துக்கமாக மாறுகிறது தான் ஆண்டவர் பார்க்கிறது. நான் சொல்ல திரும்ப சொல்றேன், பாவம் செய்யறது மனிதனுடைய ஒரு சுபாவம். ஏன்னா நம்ம பிறக்கும் போது பாவியா பிறந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், என்னதான் அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் நம்ம தடுமாறி விடுகிறதுக்கு ஏதுவா இருக்கிறது, ஆனா அதோட சேர்ந்து துக்கமும் சேர்ந்து வரணும். இங்க துக்கம் எப்ப வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாத்தான்வேல் வந்து உணர்த்தின பிறகு தான் அந்த துக்கம் வந்துச்சு. இது என்ன துக்கம் அப்படின்னு இன்னைக்கு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வேதத்தில் வந்து வாசனத்தை அவங்க காட்டுறேன். 2 கொரிந்தியர் 7:10, 2 கொரிந்தியர் 7:10, தேவனுக்கு ஏற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு எதுவாக இருக்குது, மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகிக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. 2 துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம். இங்க பாலசுந்தரி பாப்பா இருக்கா, அவ எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா, நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டா. அவ இருக்கும்போது எங்க ஹாஸ்பிட்டல்ல JM ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு பஸ் டிரைவர், எங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ரட்சிக்கப்பட்டார். அதே நேரத்தில் எங்க ஹாஸ்பிட்டல்ல பிரதர் கதிரேசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். பாப்பாக்கு பாலசுந்தரிக்கு எல்லாருமே தெரியும். கதிரேசன் ஹைதராபாத்தில் ஒரு அரிசி புரோக்கர், ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுவார். அவர் 2 கரங்களையும் அக்னி சட்டி எடுத்து, ஒரு 35 வருஷமாக அக்னி சட்டி எடுத்தவரை ஆண்டவர் தொட்டார். அவர் ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் என் கூட இருந்தார். நாங்கள் 3 பேரும் ஒன்றா சாப்பிடுவோம். பிரதர் கதிரேசன் எங்கள் கூட இருப்பார், எனக்கு சாப்பாடு கேரியிலேருந்து வரும், கூட இருக்கிறது கதிரேசன் JM ஸ்டாலின். ஒரு நாள் ஸ்டாலின் என்கிட்ட பேசி, எங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும் சொல்கிறாரு, சார் நான் சும்மா என் பையன் ஏதோ உட்காந்து பேசிகிட்டு இருந்தான், நான் பட்டு அடிச்சு போயிட்டேன் அவனை, ஏன் அர்த்தமே தெரியல ஏன் அடிச்சேன்னு சொல்லி. அவன் ஏன்ப்பா பைபிளை தூக்கிட்டு ஏன்ப்பா அடிக்கிறா அப்படின்னு சொன்னான். அதனால் நான் இது வந்து நடந்துக்கிறது என்னன்னா, செவ்வாய்க்கிழமை நடக்குது. ஸ்டாலினுக்கு அந்த காலத்தில் புதன்கிழமை உபவாசம் இருப்பார், தெரியுங்க, புதன்கிழமை உபவாசம் இருப்பார். இப்போ செவ்வாய்க்கிழமை நாங்கள் 3 பேரும் கூடி இருக்கிறோம், அவர் சொல்கிறது நான் இன்றைக்கி உபவாசம் அப்படின்னார். எதுங்க உங்களுக்கு புதன்கிழமை தானே உபவாசம் அப்படின்னு நாங்கள் கேட்டோம். இல்லை
என் பையன் சும்மா இருந்த பையில அடிச்சு விட்டேன். அதனால எனக்கு ஒரே துக்கமா இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டு இந்த சுபாவம் மாறுறதுக்கு இன்னைக்கு உபவாசம் இருந்தேன். இப்போ நம்ம கதிரேசன் பிரதர் கேட்டாரு, அவன் நாளைக்கு உள்ள புதற்கிழமை உபவாசம் கேன்சல் ஆயிருமா சார்? ஆ, அது ரெகுலர் உபவாசம், இது ஒரு துக்கத்தினால உரிகிற ஒரு உபவாசம் அப்படின்னாரு. ஒரே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு தவறு செய்யும்போது ஒரு துக்கப்பட்டு அதுக்கு ஒரு உபவாசம், ஆண்டவர் நேசிக்கிறோம். இது தேவனுக்கு ஏற்ற துக்கம். சரி, நாலாவது வசனம் தவாசிப்போம். 51:4. தேவரே, ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமக்கு விரோதமாக பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பை நடப்பித்தேன். நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கம். உங்களுடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கைகிறது. ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற பாவத்தை குறித்து லூக்கா 15:18 எடுத்துக்கொள்ளும். லூக்கா 15:18. இது ஒரு கெட்ட குமாரனை குறித்து நமக்கு தெரியும். இந்த கெட்ட குமாரன் அவருடைய தகப்பனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என் தகப்பனிடத்துல போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து, பரத்திற்கு முன்பாகவும் உமக்கு இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கெட்டகுமாரன் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வர்றார். என்ன பண்ணிக்கிட்டே வர்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் புத்தி தெளிந்த பொழுது அவன் என் தகப்பனுடைய ஊழியக்காரர்கள் எத்தனையோ பேர்கள் புத்தியாக சாப்பிட்டுகள் நானும் பசியர்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்துல போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உங்களுக்கு அவன் பாவம் செய்தான். பாவம் செய்துட்டு அடுத்த பாயிண்ட் அதான் முக்கியமானது. இனிமேல் உங்களுடைய குமார் என்று சொல்வதற்கு நான் பார்த்தனால உங்களுடைய கூலியக்காரர்கள் ஒருவனாக கூலிக்காரங்களை ஒருவனாக வைத்துக் கொள்ளுங்க தான் இவருடைய வேண்டுகோள். எனக்கு மகன் சாணம்லாம் போயிடுச்சு ஆண்டவரே, ஏன்னா உங்களுக்கு விரோதம் நான் பாவம் செய்தேன், அது எனக்கு கிடைக்காது, ஆனால் அட்லீஸ்ட் சாப்பாடு எங்கள் கூலிக்காரங்களாம் பூர்த்தியாக சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதை செய்யும் பொழுது பாருங்கள், 21 குமார் தகப்பன், ஏன்னா ரிப்பீட்டடாக சொல்லிட்டு வர்றாரு, தகப்பனுக்கு பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு உண்டாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உங்களுடைய குமார் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஆனால் அவன் அந்த தகப்பன் கொடுக்கறது உசிதமானதெல்லாம் கொடுக்குறார். சரி, அப்போ பரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். அதில் என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்கா 18:18 13 பார்ப்போமா. லூக்கா 18:13, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கால்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாக இருக்கிறேன் மேல் கிருப்பேன். வானத்துக்கு ஏறெடுத்து பரத்து வானம் ஆண்டவர் அங்கே இருக்கிறார். நம்ம செய்கிற பாவங்கள் எல்லாம் பரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள்னு சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். 5 பார்ப்போமா. இதோ என் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தடுத்தான். துர்க்குணத்திலே உருவானேன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் உருவாகும் பொழுது எப்படி உருவாகிறோம் அப்படிங்கிறத தாவீதே சொல்லுகிறார். சங்கீதம் 139:11 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 139:11. இருள் என்னை மூடிக்கொண்டிருந்தாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். இது கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை பேசுகிறது. யார் பேசுறா? தாவீதா? தாவீது தான், பிராக்கெட் அப்படிதான் போடுறது. ஆனா தாவீது இல்ல, அந்த கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை பேசுகிறது. வாசிப்போமா. இருள் என்னை மூடிக்கொண்டிருந்தாலும் இருள் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படாது, இரவு பகலும் போல வெளிச்சமா இருக்கும். உங்களுடைய இருள் வெளிச்சமும் சரி. இந்த இருள் வெளிச்சம் இருள் வெளிச்சம்னா என்ன அவங்களுக்கு சொல்றேன், நாங்க சர்ஜரி பண்ணும்போது ஆபரேஷன் தட்டில் சுத்தி டியூப்லைட்ஸ் இருக்கும், ஆனா ஒரு ஃபோக்கஸ் லைட் அப்படின்னு ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் என்ன டீப்பா காட்டும், உள்ள இருக்கிறத காட்டும், டெப்த்துக்குள்ள போகும். ஆனா ஆண்டவருக்கு பகலும் இரவும் ஒன்றுதான். இப்போ ஒரு கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை உருவாக்கும் போது ஆண்டவருக்கு லைட்டு போட்டு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீர் என் உள்ளந்திரியங்களிலே கை கொண்டிருக்கிறேன், என் தாயின் கர்ப்பத்திலே என்னை காப்பாற்றினீர். தாயின் கர்ப்பத்தில் காப்பாற்ற குழந்தை கரு பேசுகிறதுங்க. நான் பிரமிக்கப்பட்ட அதிசயமாக உண்டாக்கப்பட்டதினாலே
உம்முடைய உண்மை தூத்துவேன். நான் பிரமிக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாகும். இதுங்க பிரமிக்கப்பட்ட அதிசயம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு ரெண்டு காரியம் தேவைங்க. ஒன்று சினை முட்டை ஓவா, இன்னொன்று என்னன்னா ஒரு ஆண் விந்து. இந்த ஆண் விந்துலையும் சினை முட்டையிலையும் ரத்தம் கிடையாது. என்ன கிடையாது? ரத்தம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆம்லேட் சாப்பிட்ருக்கீங்க, ஒரு முட்டையை உடைச்சிங்கன்னா அதுக்குள்ள மஞ்சக்கரு இருக்கும், வெள்ளக்கரு இருக்கும், ரத்தம் இருக்காது. எத்தனையோ ஆம்லேட் சாப்பிட்றீங்க, ஆனால் அதே நேரத்தில் ஒரு முட்டையை அடக வச்சாலும் அது மேலே தாய்க்குழி உட்கார்ந்த உடனே அது ஒரு பர்டிகுலர் ஹீட்டை உள்ள அனுப்பும். ஹீட்டை அனுப்ப 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 அந்த திரவ பொருள் திடப்பொருளாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னாங்க வெள்ளக்கரும் மஞ்சக்கரும் திரவ பொருள், ஆனால் அது திடப்பொருளாக கன்வெர்ட் ஆகும். அந்த கோழி முட்டைக்குள்ளுக்கு இருக்கிற ஒரு கோழிக்குள்ள ஒரு இருதயம் உருவாகும், ரத்த குழாய் உருவாகும். அப்புறம் ஒரு நாள் என்ன செய்யும், எலும்புகள் உருவாகும். 21வது நாளில் அது உடைச்சிக்கிட்டு வெளியே வந்துடும். அதுபோல் தான் நம்மளும் ரத்தமே இல்லாத சினி முட்டை, ரத்தமே இல்லாத ஆண் விந்திலிருந்து உருவாக்கப்படுகிறது தான் தாவீத் சொல்லுகிறாரு. நான் பிரமிக்கப்பட்ட அதிசயமாய் உண்டாக்கப்பட்டனால் நான் துதிப்பேன். அப்போ எப்போ ஒரு கரு உண்டாக ஆரம்பிச்சிருச்சோ அது ஆண்டவர் துதிக்க ஆரம்பிச்சது, அதுதான் நோக்கம். உமது கிரிகள் அதிசயமானவர்கள், அது என் ஆத்மாவுக்கு தெரியும். 15வது வசனம், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு, ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர விதமாக உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. தாழ்விடங்களே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த பூமிக்கு வர்றதுக்காக என் தகப்பனும் தாயும் ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் எடுக்கலை. புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒரு கணவன் மனைவியாக சந்தோஷமாக இருந்தார்கள். அதில் உண்டானது நான். ஆனால் என்னை வந்து நான் 2வது பையன், எங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக என்னை செஞ்சாங்க, என்னை வளர்த்தாங்க. ஆனால் அநேக நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்வாங்க. ஆனால் அது ஒரு பெண் குழந்தை பிறந்தால் ரொம்ப துக்கத்தோடு ஆயிடுவாங்க. அது நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. ரைட், இதுதான் நம்முடைய ஒரு காரியம், எப்படி நம்ம உருவாக்கப்படுகிறோம்னு சொல்லி. இப்போ 6வது வசனத்துக்குள்ளே நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 51:6 ஆறு சொல்லு 7 6வது வசனத்தில், இதோ உள்ளத்தின் உண்மையை விரும்புகிறீர்கள். உள்ளத்தில் உண்மையை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தின் ஞானத்தை எனக்கு. உள்ளத்தில் உண்மை. அப்போ தாவீத ஆண்டவர் ஒரு ராஜாவாக்கி ஒரு பெரிய ஒரு 12 கோத்திரம் அடங்கிய ஒரு சமஸ்தத்தை கொடுத்தார். ஆனால் தாவீத ஒரு உரியாவுடைய மனைவியை தன் மனைவியாக எடுத்துக்கொண்டார். அது உண்மை இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரியும். இந்த உண்மையாக இருக்கங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 23வது வசனம். அவனுடைய சந்ததியிலே தேவன் தம்முடைய வாக்குத்தத்தின்படி இஸ்ரேலுக்கு இரட்சகராக இயேசு எழுப்பினார். சந்ததியிலே, இந்த சந்ததியில தான் யார் வரணும், இரட்சகராகி இயேசு கிறிஸ்து வரணும். அதில் ஆண்டவர் உண்மையாக இருந்தார். இப்படி உண்மையாக இருக்கிற ஆண்டவர் யார்கிட்ட உண்மையாக இருக்க எதிர்பார்க்கிறார்? தாவீதையும் உண்மையாக இருக்க எதிர்பார்க்கிறார். சரி, 7வது வசனத்தை பார்ப்போமா. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப், புதிய ஏற்பாட்டில் இது எப்படி வருதுன்னு உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியரலும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். ஈசோப்பினால் சுத்திகரிப்பு. வாசிப்போம். ஈசோப்பு என்றால் என்ன? யாத்ராகமும் 12வது அதிகாரம் 22வது வசனம். யாத்ராகமும் 12:22. இங்க இஸ்ரேல் மக்கள் ஒரு சங்கார தூதன் வரப்போகிறான், எல்லா யூதர்களையும் பாதுகாக்க போகிறான், ஆனால் எகிப்து மக்கள் அழிக்க போகிறான். இதுதான் சூழ்நிலை. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டு தலைவன் என்ன செய்யணும்னா ஆடை தெரிந்து கொள்ளணும், 3 நாள் வெயிட் பண்ணணும். அப்புறம் இந்த ஈசோப்பு எங்கே வருதுன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22வது வசனம் யாத்ராகமம் 12வது அதிகாரம் 22வது வசனம் ஈசோப்பு
கொழுந்துகளிலே கொத்தை எடுத்து கிண்ணிகளிலே இருக்கும் இரத்தத்தை எடுத்து தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்காலிலும் மேல் சட்டங்களிலும் நிலை பூசும். இது புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்துல வருது. எங்கே வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுட்டேன். யோவான் 19:29. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கார். அங்கே ஒரு ஈசோப்பு குளத்தில் அவங்க என்ன செய்யணும், ரத்தத்தை தேய்க்கணும், வாசலில் மேலே சைட்லலாம் பூசணும். அது வாசல் வெளியில் உள்ளே கிடையாது. அதை சங்காரன் தூதம் பார்த்துட்டு அப்படி ஓடி போயிடும். இங்கே 29 யோவான் 19:29 காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்கலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டிலே மாற்றி, இது மத்தையில் கிடையாது, மார்க்கில் கிடையாது, லூக்காவில் கிடையாது, யோவான் மாத்திரம் எழுதுகிறார். எனக்குலாம் ஆச்சரியமானது. அந்த ஈசோப்பு தாவிது அந்த ஈசோப்புனா போல் என்னை சுத்தமாக்குங்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆடு அடிக்கப்படுகிறது, புதிய ஏற்பாட்டில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிறார். இங்கே ஈசோப்பு தண்டினாலே, ஈசோப்பு தண்டினாலே மாற்றி அவர் வாயிலே நீட்டி கொடுத்தார்கள். ரைட். 8 வாசிப்போமா. சங்கீதம் 51:8 நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்டும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். ஏன் நொறுக்கின எலும்புகள் களி கூறும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா, இந்த எலும்புக்குள்ள என்ன இருந்துக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு 20:16 யோபு 20:11 அவன் எலும்புகளில் உடைய வால வயதின் பாவங்கள் நிறைந்திருக்குது. அவனோட கூட மன்னிப்பு, எலும்புகளுக்குள்ள பாவம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் மெடிக்கலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எலும்புகள்லேருந்து என்ன வரும் அப்படின்னா ரத்தம் வரும். பிளட் எங்கே செக்ரெட் ஆகுன்னா எலும்புகளில், மஜ்ஜை. இங்கே வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எலும்புகள் பாவத்துக்குள்ளே வந்துருச்சு. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சேலை ஃபேக்ட்ரி இருக்குது, ஆயிரக்கணக்கான சேலை ஒரு நாள் அப்படியே கடகடா வந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல சின்ன ஒரு டிஃபெக்ட் வந்துச்சுன்னா வருகிற சேலை எல்லாமே அந்த டிஃபெக்டோடு தான் வரும். அதுபோல் எலும்புகளுக்குள்ளே என்ன வந்துச்சுன்னா பாவம் வந்துருச்சு. அந்த எலும்புகள் இப்போ என்ன செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை எலும்புகளுக்குள்ளே போய் அந்த எலும்புகளுக்குள்ளார சரி பண்ணணும். அதை பார்ப்போம்னா எரேமியா 20:9 எரேமியா 20:9 ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாலும் இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமல் இருப்பேன், ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு எரிகிற அக்னியை போல். இந்த எலும்புகளுக்குள்ள பாவம் வந்துருச்சு. இப்போ இந்த வார்த்தை எங்கே போகணும், எலும்புக்குள்ளே போகணும். எலும்புக்குள்ளே போய் அதை நொறுக்கணும், நொறுக்கி எரியணும். என் இருதயத்தில் இருந்தது அதை சகித்து இலைப்பாரி பொண்ணு என்னால் பொறுக்க மூடப்பட்டு. இதுதான் ப்ராசஸ். இதனால் என்ன நடக்குது அப்படின்னீங்கன்னா எலும்புகளுக்குள்ளே இருக்கிற பாவமெல்லாம் கிளியர் ஆகுது. அதனால தான் தாவீது சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீர் நொறுக்கின எலும்புகள் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுகிறார். எலும்புகள் களி கூறும். ஏன் களி கூறும்? பாவம் பிரிச்சு வெளியே. 9 என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உம்முடைய முகத்தை மறைத்து என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி யாருள்ளோம். என் முகத்தை, உமது முகத்தை மறைத்து. தேவனுடைய முகம் என்ன செய்யப்படும் அப்படின்னா மறைக்கப்படும். ஆனா மறைக்கப்படாமல் இருக்கிறது ஒரு ஒரு உண்மையான ஒரு அனுபவம். இந்த பாவத்துக்கு முன்னாடி ஆண்டுடைய முகம் பிரகாசமாக இருந்தது தாவீதுக்கு. வாசிப்போமா யாத்ராகமம் 34 வருவோமா. இங்கே மோசே உடைய முகம் எப்படி பிரகாசித்ததுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். 34:29 வாசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாங் மலையிலிருந்து இறங்கிய பொழுது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரேல் புத்திரனும் மோசே பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருந்ததை கண்டு பாவம் இருக்கும்போது கிட்ட வர முடியாது. ஆனால் பாவம் போகும்போது அந்த முகம் பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கிறத நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாமா.
ஒன்று கொரிந்தியர் மூணாவது அதிகாரம் சரி ரெண்டு கொரிந்தியர் மூணாவது அதிகாரம் 7-8 எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்பனை எழுதப்பட்ட மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசையுடைய முகம் மகிமையினாலே பிரகாசம் உண்டானது போல சொல்லுவாங்க. அப்போ இஸ்ரேல் மக்கள் பார்க்க பயந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனுடைய முகம் பிரகாசித்த மோசை. ஆனால் இங்க தாவீதுக்கு ஒரு ஆசை என்னன்னா ஆண்டவரே உம்முடைய முகம் பிரகாசிக்கப்பட வேண்டும். சரி அடுத்து ஒரு ஜபத்தை நம்ம பார்க்க போறோம். இதெல்லாமே வரிசை ஜபமாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவானமான ஆலையை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயத்தை என் நிலை சிருஷ்டியும். இப்ப நம்மள ஆண்டவர் நினைச்சா 2 கொரிந்தியர் 5:17 ஒரு புது சிருஷ்டியாக நம்மளை சிருஷ்டிக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன எல்லாம் புதிதான். இப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு ஜபம்னா ஒரு இருதயம் புதிய இருதயத்தை சிருஷ்டிக்கிறான். இந்த இருதயத்தை பொறுத்த ஒரு சின்ன ஒரு ஸ்டடி நம்ம பார்க்க போகிறோம். வாசிப்போமா எரேமியா 17:9 பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னா எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதும். அதை அறிந்து திருக்கு மகா கேடு இப்படி குறுக்கடா இருக்கும் அந்த இருதயம். அதனால தான் ஒரு குளிச்சிருக்க பாத்சாபால தூக்கிட்டு வந்து அவளோட ஒரு உறவு கள்ள உறவு கொண்டு அவள் தாயாயிட்டா கணவன் உசியாக யுத்தத்துக்கு அனுப்பி அவன் கையிலேயே ஒரு லெட்டர் கொடுத்து கொலைச்சி வச்சிட்டான். காரணம் இது திருக்குள்ள இருதயம். இப்போ ஒரு ஜபம் என்ன ஜபம்னா எரேமியா எசேக்கியேல் 18வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். 18:23 எசேக்கியேல் 18:23 18:32 மன திரும்புகள் அப்பொழுது பிழைப்பீர்கள். மன திரும்புகள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒன்று நாளாகமம் 28:9 உத்தம இருதயம் அப்படின்னு பார்க்கிறோம். 1 நாளாகமம் 28:9 என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாகம் அண்டு. உத்தம இருதயம் அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணா உத்தம இருதயத்தை கொடுக்கிறார். சரி 11வது வசனம் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்தாவை என்னிடத்தில் எடுத்துக்கலாமே. இது ஒரு அருமையான ஜபம். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தாவினர் வருவார் போயிடுவார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்பொழுது அப்படி போக மாட்டார். பழைய ஏற்பாட்டில் எப்படி போவார்னு சொல்லி ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். 1 சாமுவேல் 19:23 வாசிப்போம். அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாகைகளுக்கு போனான். அவன் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதுனாலே தீர்க்கதரிசனம் சொன்னார். யாரு? சவுல் ராஜா. 9வது வசனம் பாருங்க. கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் வந்தது அவன் தன். அப்ப ஆண்டருடைய தேவ ஆவியும் வரும், போனார்னா பொல்லாதவி உள்ள வந்துடும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது அப்படி கிடையாது. என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவர் யோவான் 14:16 புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆவியான நம்மளை விட்டு போகவே மாட்டார். அதான் பிரச்சனை. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்தியாதீனம். எப்பயும் நம்மளோட கூட இருப்பார், விட்டுட்டு போக மாட்டார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் தாவீது ஒரு ஜபம் பண்ணுகிறார். ஆண்டவரே என்னுடைய பரிசுத்தாவின் இடத்துல இருந்து நிச்சயமா எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு ஜபம் பண்ணுகிறார். 12 உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து உற்சாகமான அமைதி தாங்க. அப்ப ஒரு துடிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கிறார்.
இந்த ஒரு நிலைவரமான ஆவி துதிக்கிற இருதயம் எனக்குள்ள வர வேண்டும். அப்பொழுது பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன், பாவிகள் உம்முடைய திருத்த மாட்டேன். இங்க 13வது வசனம், இதெல்லாம் நீங்க செய்யுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? அப்பொழுது, அப்பொழுதுங்கிறது ஒரு கனெக்டிங் வேர்ட். நான் ஒரு பாவி, எனக்கு நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நான் மற்றவங்களுக்கு சொல்வேன், பாவிகள் உம்மிடத்திலே மனம் திரும்புவார்கள். 14, தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், அப்பொழுது என் நாவோ உம்முடைய நீதியை கேம்பி. இரத்த பலி, இரத்த பலி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் முதல் அதிக போன கிளாஸ்ல எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதனால இப்போ அங்கே போகல, நான் போன கிளாஸ்ல வசன வசனமாக நான் சொல்லலை, மூன்று ஹெட்டிங்கில் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு வசன வசனமா இதெல்லாமே ரத்த பலிங்கிறத நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு துதிக்கிற ஒரு மனிதனாக மாறப்போகிறார். 16, பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன் பலி உமக்கு பிரியமானதில்ல, தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டமான இருதயத்தை நீர் புறக்கணியில். இப்போ ஒரு ராஜாவை உங்களை காட்டப் போகிறேன், ஒரு துதிக்கிற ராஜா. ஏசாயா 38வது அதிகாரம் 19வது வசனம், 38 இங்க ஏசாயா ராஜாவை பார்க்குறோம், சாக போறாரு, ஆண்டவர் அவருக்கு லைஃப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாரு, கொடுத்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 ஏசாயா 38:19, நான் இன்று செய்கிறது போல உயிரோடு குடும்பத்து துதிப்பா, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே என் கீத வாசங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதினான். அவன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டுதான் ஆண்டவரை பாடுவான், சும்மா என்னைய மாதிரி இந்த கைதட்டி பாடுறதான் கிடையாது. அந்தளவு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு முடிவெடுக்கிற ஒரு ராஜா. 14வது வசனத்தை வாசிப்போமா, 51வது அதிகாரம் 17 உங்களுக்கு வாசிட்டேன். 18:19 டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட், இதை நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், இங்கே தான் நான் ஆரம்பித்தேன். நீங்கள் போன வார செய்தியை நீங்கள் வாசித்தா தான் புரியும். சியோனுக்கு உமக்கு பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தாவீது பண்ணுறது இப்போ டோட்டலாக வேறு மாதிரி. காரணம் என்னென்னா, இவருடைய இருதயத்தில் ஒரு மதில் இல்லை, மதில் இல்லாத பட்டணம் ஒரு அழிவுக்குள்ளே போகிற பட்டணம். இதெல்லாம் வசனம் அவங்க நீதிமொழியில் சொல்லியிருக்கேன். 19, அப்பொழுது தகனப்பலியும் சர்வாங்க தகன பலியும் நீதியின் பலிகளையும் பிரியப்படுகிறீர், அப்பொழுது உமது பீடத்திலே காளைகளை பலியிடுவேன். இந்த காளைகள்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துதிக்கிற உதடுகளை தான் காளைகள்னு பார்க்கணும். துதிக்கும் உதடுகளாகிய காளைகளின் பலியை ஆண்டவருக்கு செலுத்துவார். எப்போ செலுத்துவார் சொல்லுங்க? என்னைக்கு ஆண்டவருடைய பாவத்தெல்லாம் மன்னித்து இவருக்கு ஒரு புதிய ஒரு இருதயத்தை கொடுத்து நிறைவளமான ஃபிக்ஸட் ஆவியை அவர் கொடுக்குறார். அந்த காளை என்னன்றதை மட்டும் காமிச்சு நான் முடிக்கப் போகிறேன். ஓசியா 14வது அதிகாரம் 2வது வசனம், உதடுகளின் காலை வார்த்தைகளை கொண்டு கர்த்தரத்தில் திரும்புவோம், அவரை நோக்கி தேவரின் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தரும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம். உதடுகளால் ஆண்டவரை துதிக்கிறது. சங்கீதம் 51வது அதிகாரத்தின் 2வது செக்ஷனை பார்த்து முடிச்சிட்டோம். எப்படி படிப்போமா, மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. 2வது செக்ஷன்ல ஒவ்வொரு வசனத்திலே தாவீதின் இருதயத்தை நாங்கள் பார்த்தோம் ஐயா. அதுபோல் எங்களுக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாங்கப்பா. நாங்கள் உம்மோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையை வாடி முடிக்க தேசங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.